திருப்பலி செலுத்திட விரைவோ, தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ, புனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. நானே முதலும் முடியுமாயிருக்கின்றேன், வாழ்பவருமான நான் இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மாண்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது நினைவிலே வாழுகின்ற ஆண்டனி அனிஷ் என்ற சகோதரருக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இளமை காலத்தில் இவரை அழைத்த இறைவன் இவர் எனக்கு தேவை என் நிலையிலே இந்த இழைப்பை இந்த குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டாலும் இவரை வாழ வைக்கின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே வேளையிலே இவருடைய மனித பலவீனங்களால் செய்து கொண்ட குற்றம் குறைகளை எல்லாம் கடவுள் மன்னிக்கவும் மன்னித்து நிலையான நிறைவான வாழ்க்கையை விண்ணகத்தில் கொடுக்க வேண்டுமென்றும் இவருக்காக ஜெபிக்க உங்களை இந்த திருப்பலியில் அன்போடு அழைக்கின்றேன். நம்முடைய செயல்கள் அனைத்தும் நம்முடைய மாட்சிமை வெளிப்படுத்தாது, இறைவனுடைய மாட்சிமையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை இந்த இறைவாக்குகள் நமக்கு உச்சரித்து காட்டுகிறது. இறைவனுடைய மாட்சிக்காக நாம் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை ஆட்சி செய்கின்றவர்கள் நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவாகத்தான் இருக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆட்சி இறை மாட்சிக்கு நம்மை அழைத்து செல்லும், நம்முடைய செயல்பாடுகளையும் அழைத்து செல்லும் என்பதுதான் உண்மை. ஒருவேளை இறை ஆண்டவர் இயேசு தெய்வம் நம்மை ஆட்சி செய்ய நாம் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஒரு பலவீனம், அது ஒரு குற்றம் என்பதை உணர்ந்தவர்களாக இறை மன்னிப்புக்காக பாடி ஜெபிப்போம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகின்றார், அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார், நேரில் வேண்டிடும் துரோகிக்கு இறங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை தானே மாற்றி நலிந்திடுவோம், குற்றங்கள் அனைத்தையும் எடுத்து வைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. பாவத்தை பொறுத்து தள்ளிடுவோம், ஆபத்தை விலக்கி சென்றிடுவோம்,
ஆன்மாவை அவரிடம் காட்டிடுவோம் அதன் அவலங்கள் கழுவிட வேண்டிடுவோம் மன்னிப்பு 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 தேவா மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா மன்னிப்பு தாருமே இறைவா எல்லாமல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக மன்றாடுவோமாக அன்பே உருவான இறைவா வரவிருக்கும் தூயாவியார் எங்களிடத்தில் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம் இவ்வாறு நாங்கள் அவரது மாட்சியின் கோவிலாக மாறும் தகுதி பெற அருள்வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20 இறைவசனங்கள் 17-27 வரை அந்நாட்களில் பவுல் மிலேத்துவிலிருந்து எபேசுக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை பொது இடங்களிலும் வீடு வீடாக சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளிடம் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் இப்போதும் தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நாம் எருசலேமுக்கு செல்கிறேன் அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது சிறை வாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார் என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இறையாட்சியை பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களது எவரது அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்து கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எனது ஒளி ஆண்டவரே என் மீட்பு யாருக்கு யாருக்கு நான் நடுங்க வேண்டும் ஆண்டவரே எனது ஒளி ஆண்டவரே என் மீட்பு யாருக்கு நான் நஞ்ச வேண்டும் யாருக்கு நான் நடுங்க வேண்டும் ஆண்டவரிடம் நான் வேண்டுவதும் விரும்புவதும் ஒன்றே ஆண்டவரிடம் நான் வே
ஆண்டவருடைய இல்லத்தில் நான் வாழ்நாள் முழுவதும் குடியிருக்க வேண்டும், குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே எனது ஒளி, ஆண்டவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும், யாருக்கு நான் நடுங்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்களோடு என்றும் இருக்கும்படி தந்தை மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய திரு நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது, தந்தையே நேரம் வந்துவிட்டது, உம் மகன் உம்மை மாட்சிப்படுத்துவாறு நீர் மகனை மாட்சிப்படுத்தும், ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலை வாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர். உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலை வாழ்வு. நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உம்மை உலகில் மாட்சிப்படுத்தினேன். தந்தையே, உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர். இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன். உமக்கு உரியவர்களாய் இருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர், அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள். நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும், ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன். அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள். நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள். அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன், உலகிற்காக அல்ல, மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன். அவர்கள் உமக்கு உரியவர்கள். என்னுடையதெல்லாம் உம்முடையதே, உம்முடையதும் என்னுடையதே. அவர்கள் வழியாய் நான் மாட்சி பெற்றிருக்கிறேன். இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை, அவர்கள் உலகில் இருப்பார்கள், நான் உம்மிடம் வருகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்கு ஈடாகும் ஏழை என் காணிக்கை எதுவோ, இங்கே பல வாழ பலியான தேவனுக்கு ஏற்ற பொருள் எதுவோ, பிறர்க்கு நதமை தரும் இதயங்களே, வளர்பிறை என மனிதர்களே, நிஜமான காணிக்கை இதுதானே திருவடிதனில் அன்புக்கு ஈடாகும் ஏழை என் காணிக்கை எதுவோ,
இங்கே பல வாழ பலியான தேவனுக்கு ஏத்த பொருள் எதுவோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலியின் காணிக்கைகளோடு நம்பிக்கையாளரின் வேண்டல்களையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைப்பற்றோடு நாங்கள் ஆற்றும் இந்த பணியினால் விண்ணக மாட்சிக்கு கடந்து செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கு மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவரின் மேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்திர அனைவரும் மக்களிக்கின்றார்கள். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மாட்சியை புகழ்ந்து உரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நிருமையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான
உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை முகப்பு கொடுக்கின்றோம். திருமணின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டு நினைவை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நசரேன், எல்லா திருநிலையினர் பொதுநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையும் உலக மக்களும் அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், நண்பர்கள், உறவினர்கள், குறிப்பாக இன்றைய திருப்பலியிலே நாங்கள் நினைவு கூறுகின்ற ஆண்டனி அனீஸ் என்னும் சகோதரரையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித லூர்து அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மற்றும் புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பின்னுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை உமது பெயர் போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, உடல் மன உறவு நோய்கள் ஆபத்துகள் அச்சுறுத்தல்கள் விபத்துகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இறக்கத்தின் உதவியினால்
நாங்கள் சுயநலம் என்னும் பாவ நிலையிலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமின்றி நலமாய் வளர்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குற்றங்குறைகளை பாராமல் மது திரு அவையின் வீர விசுவாசத்தை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் நலமான வாழ்வையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவனீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை தடிந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்து களைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். உடலமுறத்தும் என காத்து நல வாழ்வளிப்பதாக. ஆமே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் புகழச் செய்யும். ஆமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வே உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வே உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே உம்மை ஆராதிக்கின்றோம், வாழ்வே உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். மூவரு இறைவா ஆராதிக்கின்றோம், வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதை, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதை, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணால இயேசு என்னை காக்கின்றார், கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணால இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை எண்ணாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய திருப்பலியின் இரண்டு வாசகங்களும் ஒருவர் தன்னுடைய வாழ்வின் இறுதி கட்டத்தில் உதிர்க்கின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. முதல் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் மூப்பர்களிடம் பேசுகின்ற பொழுதும், நற்செய்தி வாசகத்தில் இயேசு இறை தந்தை நோக்கி தன் வாழ்வின் இறுதி கட்டத்தில் உதிர்க்கின்ற வார்த்தைகளாக இருந்தாலும், அர்த்தம் பொதிந்த மிகவும் அடிப்படையான உண்மையை உணர்த்துகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன. தூய பவுல், அதுபோன்று ஆண்டவர் இயேசு, கடவுள் தங்களுக்கு இட்ட கட்டளையை, கடவுளுடைய மீட்பு திட்டத்தை நிறைவேற்றுவதில் தங்களுக்கு உரிய பொறுப்பை முழுமையாக நிறைவேற்றுவதாக அவர்கள் கூறுகின்றார். புத பவுல் கூறுகின்றார், என்னுடைய ஓட்டத்தை நான் முடிக்கின்ற நேரம் வந்துவிட்டது, நான் எனக்கென்று கடவுள் வரையறுத்து கொடுத்த திட்டத்தின் அனைத்து பணிகளையும்
முழுமையாக செய்து முடித்து விட்டேன் என்ற நிறைவு அவருடைய வாயிலிருந்து வருகிறதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவும் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகின்ற நேரத்தில் தன்னுடைய சீடர்களுக்காக, குறிப்பாக திருத்தூதர்களுக்காக இறை தந்தை நோக்கி மன்றாடுகின்றார். தன்னுடைய பாடுகளை சந்திக்க ஆயத்தமாக அந்த நேரத்தில் கூட அவர் கடவுளை நோக்கி மற்றவர்களுக்காக மன்றாடுகின்ற ஒரு உயர்ந்த உள்ளம் கொண்டவராக அவர் இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நாமும் நம்முடைய வாழ்வில் நாம் எதை நிறைவேற்ற வேண்டுமென்று கடவுள் குறித்து தந்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்றவர்களாக இருக்கிறோமா? குறிப்பாக நம்மை சார்ந்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளையும் பணிகளையும் செய்து நாம் நிறைவோடு என்னுடைய பணியை நான் முடித்துவிட தயாராக இருக்கின்றேன் என்ற உயர்ந்த ஒரு எண்ணமும் நிறைவும் நம்முடைய வாழ்விலே இருக்கிறதா? ஆண்டவர் நம்மிடம் கணக்கு கேட்கின்ற பொழுது நம்மை சார்ந்தவர்கள், நம்முடைய பொறுப்பிலே உள்ளவர்கள், நம்முடைய குடும்பத்தினர், நாம் பணிபுரிகின்றவர்கள், அவர்களுக்கு கடவுளை எடுத்துச் சொல்வதிலும் கடவுளுடைய வார்த்தை அறிவிப்பதிலும் இறை வழியிலே அவர்களை நடத்தி செல்வதிலும் நாம் வெற்றி கண்டிருக்கிறோமா? அல்லது செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து முடித்து தூய பவுலைப் போல உங்களுள் ஒருவருடைய அழிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று சொல்லுகின்ற அளவுக்கு உறுதி நிறைந்த உள்ளம், அதாவது தகுதியான உள்ளம் நம்மிடம் இருக்கிறதா என்று சிந்திப்போம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நான் நீர் என்னிடம் ஒப்படைத்த எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பொறும்பருட்டு நான் என்னையே அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், அவர்களும் என் மீது நம்பிக்கை கொண்டார்கள், எனவே அவர்களை நீர் காத்தருளும் என்று வேண்டியது போல நாமும் பிறருக்காக வேண்டுகின்ற, நம்முடைய பொறுப்பில் உள்ளவர்களுக்காக வேண்டுகின்ற நல்ல மனதை, பக்குவப்பட்ட உள்ளத்தை, நமக்கு இறைவன் தந்த பொறுப்பை எந்த நேரத்திலும் நிறைவாக செய்து முடிக்கின்ற அந்த வரத்தை ஆண்டவர் நமக்கு அருள நற்கரணையில் எழுந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுவோம். மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும், மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக, இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்று மேவுண்டாகுக. வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவாய்ந்த வேப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிறேவனோடு
தூயாவியாரி ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். மாமரி புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே, மாமரி புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே, அமலியாய் உதித்து அலகையை மீதித்து அவனியை காத்த தந்த ஆலயமே, மாமரை புகழும் மரி என்னும் மலரே மாதரின் மாமணியே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமீன்.